வரும்போது கும்பலா வரீங்க, கிளாஸ் ரூம்ல பாதி பேர் கூட இருக்க மாட்டேங்கிறீங்க. வருவோம் ஆனா காலேஜ் முடிவு வரைக்கும் இந்த காம்பவுண்ட் விட்டு எங்கேயும் போக மாட்டோம். ஒண்ணு லபரோட இருப்போம், இல்ல கேண்டீன்ல இருப்போம். எல்லாம் உருப்பிட்ட மாதிரிதான் போங்க. போங்கப்பா. இந்தாங்க சார், இந்த பூ கொண்டுமே கெமிஸ்ட் மேடத்துக்கிட்ட கொடுங்க. வரட்டுமா? இவனுங்க கெடுறதுக்கு காரணமே இந்த கேண்டீன் காரன் தான். முதல்ல அவன் அந்த காலேஜ் விட்டு துரத்தணும். முருகா, உலகத்துல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி நானும் நல்லா இருக்கணும். இந்த கேண்டீனை காலையில திறந்து மூடுறதுக்குள்ள என் உயிரே போகுதுப்பா. இன்னைக்காவது இந்த கேண்டீன்ல எந்த வித பிரச்சனை இல்லாம பிசினஸ் எல்லாம் நல்லபடியா போகணும்ப்பா. உன்னை நம்பித்தாப்பா இந்த கேண்டீனே ஆரம்பிச்சிருக்கேன். முருகா, என்னடா டே, எனக்கு வயிறு சரியில்லடா. நீ என்ன பண்ற, பகவதி பவன்ல போய் ஒரு நல்ல டீய சாப்பிட்டு எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வர. ஒரு வேகத்துல சொல்லிட்டேன், அதுக்கு போய் கோபப்படுறீங்க. என்ன அனுசரிச்சு போனா உலகம் நல்லா இருக்கும். தெரியும் பூமி தெரியும்ல, அருகம்புல் ஜூஸ் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனா நாங்க யாரும் குடிக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? புளி பசிச்சா புல்ல மட்டும் இல்ல, அதோட ஜூஸ கூட குடிக்காது. இதெல்லாம் இப்ப எதுக்குடா? பஞ்சு டயலாக் சொன்னா கேட்டுக்கணும். அதை ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு காரணம் எல்லாம் கேட்க கூடாது. ஏன் தெரியுமா? அது சொன்னவங்களுக்கே தெரியாது. காலையிலே உன் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டே ஐயா, என்னையும் ஆண்டி குளத்துல விட்டுவே போல இருக்கேன். பார்த்து வண்டி ஓட்டுறது இல்ல. யோ, அறிவு இருக்கா உனக்கு? ரோட்ல இப்படிதான் பொறுப்பு எல்லாம் நடந்து வருவியா? மாமா வர வர வாத்தியாருங்க ரொம்ப மோசமாயிட்டானுங்க. மாமா மாப்பிள்ள எதிர்கால இந்தியாவே உங்க கையில தான் இருக்குன்னு ரொம்ப பேர் நம்பி இருக்காங்க. ஆனா நீங்க என்னடா? யோ வாத்தி, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தான். எதிர்கால இந்தியா மட்டும் இல்ல, நிகழ்கால இந்தியாவும் எங்க கையில தான் இருக்கு. நான் அரசியல்வாதி புள்ள, தெரியல உனக்கு? எங்க கையில தான் நீங்க நாட்டை ஒப்படைச்சாகணும். ஏன்னா அது உங்க தலையெழுத்தியா? எத்தனையோ மேதைகளை உருவாக்குன இடம்டா இது. இந்த இடத்தோட புனிதம் உனக்கு புரியல? உங்க அப்பா எம்எல்ஏங்கிற ஒரே காரணத்தினால நீ பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கும். ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காது. டேய் மச்சான், என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? விடு நீமே, என்எஸ்எஸ் கோச்சல அதான் தெனாவட்டா போறான். விடுதல, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? மாப்ள காலையில மூடட் பண்ணா மாப்ள, கேண்டீன் போ மாப்ள. பாப்பா வண்டிய பார்க் பண்ணி வந்துறேன். டேய் நில்றா, மத்தவங்க தான்டா பார்க்கிங் தனியா போட்டுருக்காங்க, நம்மளுக்கு காலேஜ் பார்க்கிங் தானா? கம்யூனிகேஷன் இஸ் டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் சப்ஜெக்ட் டு அதர். நேர்த்தை என்ன, எப்ப பார்த்தாலும் பாடம் எடுத்தா பசங்களுக்கு போர் அடிக்காது. விஜய் ட்ரிங்க்ஸ்.